முன்னொரு காலத்தில் விண்வெளிக்கு மிக மிக தொலைவில் பூமி என்ற ஒரு கிரகம் இருந்தது. அதில் டுப்பால்டி ஃபிலிம்ஸ் என்கிற ஒரு யூடியூப் சேனல் இருந்தது. படங்களை ரிலீஸ் செய்கிறேன் என்ற பெயரில் படங்களை கெடுத்து மக்களை கொடுமைப்படுத்தினான். அதை பொறுக்க முடியாமல் அண்டம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் டுப்பால்டி ஃபிலிம்ஸ் மீது படையெடுத்து வந்தனர். டுப்பால்டி ஃபிலிம்ஸ் உயிர் பிழைத்ததா? ரியான் ஜான்சன் டைரக்ஷனில் லேசி ரிட்லி, மார்க் ஹாமில், கேரி ஃபிஷர், ஆஸ்கர் இசக், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஸ்டார் வார்ஸ் த லாஸ்ட் ஜெடாய். வரிசைக்குள்ள வர எட்டாவது படம் இது. இது தவிர்த்து நிறைய படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த வருடம் ரோகன் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சுவாரஸ்யமா கதையை சொன்ன விதம், வேர்ல்ட் கிளாஸான விஎஃப்எக்ஸ், இன்டென்ஸான எமோஷனல் சீக்வன்ஸ், ஸ்டைலான ஆக்ஷன் சீக்வன்ஸ், படத்துல அங்கங்க வர சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இதெல்லாம் படத்தை பார்க்கும்போது நம்மளை பிரமிக்க வைக்குது. இந்த படத்தை ரியான் ஜான்சன் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஜார்ஜ் லூகாஸ், ஜே ஜே அப்ரம்ஸ் போன்ற ஜாம்பான் டைரக்ட் பண்ண ஒரு சீக்குல ஊர் பேர் தெரியாத ஒரு டைரக்டர் கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப பயந்தேன். அவரை பற்றி விசாரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்பவும் ஃபேமஸான பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு டிவி சீரீஸ் டைரக்ட் பண்ண டைரக்டர் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஒரு மூணு எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல நல்லா தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். படம் பார்த்து முடிச்ச உடனே அவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. எம்பையர் ஸ்ட்ரைக்கு பிறகு வந்த பெஸ்ட்டு சீக்குவல் இது. கடந்த வருடம் கேரி ஃபிஷர் காலமானாங்க, அவங்களுடைய மெமரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டருக்கு போய் படத்து பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.